ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா ஹெல்த்தியான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிளட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி இது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு சட்னியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான சட்னி பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமேல ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமேல ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து பச்சைக்கடலை பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பச்சைக்கடை பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பச்சைக்கிழ பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து விடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வருகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதிகமாக கலர் மாற வேண்டாம், ஆனால் எண்ணெயில் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பச்சைக்கிழ பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறமேல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது என்னமோ சட்னியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ 4 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விடுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேலும் காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா புளி வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா புளியோட இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடு, மண், அந்த குச்சி இதெல்லாம் ஏதாவது இருக்கும். அதனால் என்ன ஒரு டைம் எப்பயுமே புளியெல்லாம் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சட்னி ரெசிபிக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு கத்தளவு வந்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் நீங்கள் எப்போ பண்ணாலும் கொஞ்சமாவது கருவேப்பிலை சேர்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா முடிக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது தான் நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்காக வந்து கருவேப்பிலை தனியாக அரைச்சதை பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை சட்னியாகவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாப்பிட்றீங்க. எத்தனை பேர் சாதத்து கூடலாம் கலந்து சாப்பிடுவாங்க, சூடான சாதத்து கூடலாம் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, சப்போஸ் கருவேப்பிலை வாசனை பிடிக்காதீங்க. இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது கொஞ்சமாவது கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடிக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணி போட்ட மாதிரி தான் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பீட்ரூட் துருவில் நீங்கள் துருவி சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருக்கேன். லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறமேலும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புல ரத்தத்தோடைய அளவு கம்மியாக இருக்கும்போது டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தோடைய அளவு கொஞ்சமாக அதிகமாகும். அதனால் நீங்கள் ரெகுலராக எடுத்துங்க, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாளாவது எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜூஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சட்னி ரெசிபியாகவும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஜூஸ் வகையிலையும் நமக்கு பிளட்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஜூஸ் சப்போஸ் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் தெரியுது நமக்கு, ஏன்னா பீட்ரூட்டில் வந்து நம்ம வெறுமனே ஜூஸாக அடிச்சு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அதில் பச்சை ஸ்மெல் தெரியும். அந்த ஸ்மெல் தெரியுறீங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜூஸை வந்து விரும்பி எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நானே 2 முறையும் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா எனக்கு அதில் கொஞ்சம் இதை ஸ்மெல் தெரிகிற மாதிரியே, அந்த பச்சை ஸ்மெல் தெரிகிற மாதிரியே இருந்தாலும் எனக்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்க முடியல. அதுக்கப்புறமேல இந்த மாதிரி நம்ம சட்னியை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சூடான சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட் நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். ஆறி இருக்கிறத என்ன பண்ணேன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜலம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக கெட்டியாக தான் அரைக்க போகிறேன். ஏன்னா இட்லி தோசைக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாட்டை இதை வச்சு சாப்பிட்றத விட தண்ணி இதில் அதிகம் விட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஷைனிங்காக நல்லா ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கங்க. வாரத்தில் ஒரு 4 நாளாக ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் வரைக்கும் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும்போதுனாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் ஜூஸும் எடுத்துக்கிட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சட்னியும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அந்த கண்ணம்லாம் நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னிக்கு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்தலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா அதை வெடித்து வந்ததுக்கப்புறமே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான சட்னி பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் சேர்க்காம தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு காம்பினேஷனாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஒரு தோசை தான் நான் சுட்டிருக்கேன். தோசை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுங்க நல்லா கிறிஸ்பியாக தோசை விட்டு நம்ம சட்னிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் சட்னியும் தோசையும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தோசையோட பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு சட்னி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறனால அவங்களுக்கு தோசையோட உடனே எடுத்து தொட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சட்னி எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.